ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியை அடுத்த சின்னியம்பாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் மாதேஸ்வரன், ஈரோடு தொகுதி வேட்பாளர் பிரகாஷ், கரூர் தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினர். அப்போது பேசிய அவர், மக்களிடம் சொல்வதற்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்யாததால் அதிமுகவும் பாஜகவும் திமுக அரசை குறை சொல்லியே அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்வதாக விமர்சித்தார். திமுக அரசோட சாதனைகளை குறை சொல்ற இந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணியான அவங்க ஆட்சியில செஞ்ச சாதனைன்னு மக்களுக்கு நிறைவேற்றின திட்டம்னு எதையும் சொல்றதுக்கு தகுதி இல்லாம அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்யறாங்க. தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி செய்யக்கூடாததை எல்லாம் செய்து வருவதாக சாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வெளியே இருந்தால் வலிமையாக தேர்தல் பணியாற்றுவார்கள் என்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், செந்தில் பாலாஜியை பாஜக அரசு சிறையில் அடைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் இப்ப செய்கிறாரு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செஞ்சாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க. இவங்கெல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணி ஆற்றுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க. அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை வரும் தேர்தலில் நாட்டு மக்கள் பாஜகவிற்கு புரிய வைப்பார்கள் என கூறிய முதலமைச்சர், மக்கள் விரோத பாஜக அரசு வேரோடு வீழ்த்தப்பட உள்ள ஜூன் 4 தேதி இந்தியாவின் 2 விடுதலை நாளாக அமையும் என்றார். அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலம் இந்திய நாட்டு மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள். பாஜக என மக்கள் விரோத ஜனநாயக விரோத கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட உள்ள நாளான ஜூன் 4 இந்தியாவின் 2 விடுதலை நாளாக வரலாற்றில் பதியட்டும். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவின் ஊழல்கள் என்பது கன்னித்தீவு கதை போல மிக நீளமானது என்றும், எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் குடுமி பாஜகவின் கையில் இருப்பதால் அவரால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்கவோ எதிர்க்கவோ முடியாது என கூறினார். பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது, அதுக்கு துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. என்ன குடுமி? ஊழல் குடுமி. அதிமுகவோட ஊழல்கள் என்பது கன்னித்தீவு கதை மாதிரி. அதுல பழனிசாமியுடைய அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா, சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்டாக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.